சென்னை மாநகரில் நேற்றிரவு பரவலாக கனமழை பெய்ததால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதனால் காலையில் அலுவலகங்களுக்கு செல்லும் வாகன போட்டிகள் அவதியடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேஷ். தற்போது நேற்று நைட்டிலிருந்தே கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது. சென்னை மாநகரில் நேற்றிரவு பரவலாக பெய்த கனமழையால் அங்கங்கே வெள்ளக்காடாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. வெங்கடேஷ், இதுகுறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்துள்ள நிலையில் இம்மாத தொடக்கத்திலிருந்து சென்னையில் பரவலாக கனமழையானது பெய்து வருகிறது. ஏற்கனவே அந்த வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்க தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி வழியாக நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில், அதே போல திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று இரவு முதல் சென்னையில் பரவலாக கனமழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் ஏற்கனவே சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருந்தது. மழை பெய்ததால் மீண்டும் சாலைகளில் தண்ணீர் தேங்க ஆரம்பித்திருக்கிறது. அதே போல் இரவு முழுவதுமே பரவலாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், சைதாப்பேட்டை, கிண்டி, கோடம்பாக்கம், அண்ணாசாலை, அதே போல காமராஜர் சாலை, சேப்பாக்கம், நுங்கம்பாக்கம் என பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக கனமழை பெய்திருப்பதால் சாலைகளில் முழுவதுமாக மழைநீரானது ஓடிக்கொண்டிருக்கிறது, அது பார்க்க முடிகிறது. அதே போல காலையிலே இந்த மழைநீர் தொடர்ச்சியாக காலையிலும் மழை பெய்து கொண்டிருப்பதால் காலையில் அலுவலகம் செல்லக்கூடியவர்கள் கடுமையான சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதே போல இருசக்கர வாகன ஓட்டிகளும் அந்த சாலைகளில் வாகனத்தை இயக்குவதில் பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் மட்டும் சென்று கொண்டிருக்கிறது. அதே போல மக்களும் சாலைகள் போக்குவரத்துக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. 24 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக இந்த கனமழையானது பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இரவு முழுவதுமே மழை பெய்து காலையிலிருந்து தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அதே போல சென்னையில் அந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தொடர்ச்சியாக இந்த மழையானது பெய்து வரக்கூடிய காரணத்தினால் இந்த மழை இரவு முழுவதும் பெய்திருக்கிறது. அதே போல இன்றும் அந்த மழை நீடிக்கும் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியங்கா வெங்கடேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.